வணக்கம். இப்ப சீசன் வந்துருச்சு, புறா சீசன். இப்ப புறா சீசன்ல வந்து எல்லாருமே ரக கொடுப்போம். ரக கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் புறாவை ரக கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி பராமரிச்சு கொண்டு வந்து சீசனுக்கு எப்படி ஓட்டணும் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ரக கொடுக்கறது வந்து நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா, புறாக்க ஓட்டி ரக்கைய பறக்க வச்சதுக்கு அப்புறம் கிராபாசா இருந்தா பழக்கி ரக்கையை வெட்டி வைப்போம், குஞ்சுகளா இருந்தா பறக்கி ரக்கையை ரக்கையை வெட்டி வச்சிருப்போம். இல்ல போன வருஷம் பறந்த புறாவா இருக்கும், ரக்கையை கொடுப்போம். ரக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் 7 நாள்ல முளைப்பு வந்துடும், 7 நாள் 6 நாள்ல முளைப்பு வந்துடும். ஒரு ஃபுல்லா வளர்ந்து முடியறக்கு ரக்கை வந்து எப்பன்னா 45 நாள் ஆகும் ஒரு ரக்கை வளர்ந்து முடியறக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும், இது வெயில் காலம், 2 நேரம் கண்டிப்பா புறாக்களுக்கு மறக்காம தண்ணி வச்சிருங்க. போட வேண்டிய மேவு பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே கம்பு போட ஆரம்பிச்சிருங்க. சில பேர் ரக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் ராகி போடுவாங்க, இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஏன் அவங்களுக்கு கம்பு போட சொல்றேன்னா, பொங்கு பூராமே கழிஞ்சிருட்டும். பொங்கு பூரா கழிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரா பொங்கு கழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புது ரக்கையா தான் இருக்கும். அப்ப பறக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக ஹவர் ஹவர் பண்ணும் உங்களுக்கு. அதே மாதிரி கிராபாஸ் புறா வந்து எனக்கு வந்து மேல போய் நின்னுக்குது, எனக்கு கீழே வரமாட்டேங்குது, சாயங்காலம் ஆனா எனக்கு மேல போயிருது. அந்த 6 மணி 7 மணி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கீழேயே பறக்குது, அந்த 6 மணி வாக்குல மட்டும் மேல போயிருது, ஏன்னா கூலிங். அப்புறம் ஜில்லுன்னு காத்து வீசும், அப்படியே மேல போயிரும். அப்படி போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், கம்பு தினமும் ஒரு கை கம்பு போட்டீங்கன்னா பொங்கு கழியும். பொங்கு கழிச்சுன்னா மேல போய் அதால பறக்க முடியாது, கீழே வந்துடும், கீழே வட்டத்துக்கு தான் பறக்கும். அதனால கம்பு போட்டீங்கன்னா ஒரு கை. இது கிராபாஸ் புறாக்கு மட்டும்தான், எனக்கு நைட்ல மேல போயிருது அப்படிங்கிற இது பாத்தீங்கன்னா காத்தடி காலத்துல புறாக்கு பொங்கு ரொம்ப முக்கியம். பறக்கிற புறாக்கு இந்த ஒரு கை கம்பு போட்டீங்கன்னா பறக்கிற புறாக்கு பொங்கு குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப மேல போய் பறக்கும், பறக்காது. அதனால கீழ் இதுலயேதான் பறக்கும் காத்துக்கு. அதனால இது கிராபாஸ் புறாக்கும் சரி, தவடால் புறாக்கும் சரி, இதை பண்ணி பாருங்க, இது ஒரு டிப்ஸ். அது மட்டும் இல்ல, ரக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் புறாக்கு வந்து குருசல்னு ஒன்று இருக்கும், சின்ன ரக்கை டியூப் மாதிரி இருக்கும், ரீஃபில்ல இங்கு ரெட் கலர்ல நிரப்பணும் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ரக்கையில. அதை தெரியாம இப்படி அழுத்தி உடச்சிட்டோம்னாலோ ஏதாவது கைப்பட்டு கரிஞ்சிரும், புறா ரக்கை வளரும் போது கரிஞ்சிரும். அப்படி கரியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தினமும் புறாவை 2 நேரத்துக்கு தொடர்ந்துடணும். அப்புறம் குளிக்கிறதுக்கு அதுக்கு சட்டியில தண்ணி வச்சிடணும், தினமும் வாரத்துக்கு ஒரு 3 வாட்டியா அந்த மாதிரி வச்சிடணும் தண்ணி. தினமும் புறா நைட் அடைக்கும் போது 2 கையால பிடிச்சி ஒரு ஆள் நல்ல புறாவை கசக்காம 2 பக்கம் பகுல்லையோ தண்ணி அடிச்சு விட்டு பெட்டிக்குள்ள விடணும். அதே மாதிரி புறாவை வந்து அதிகமாக கையிலேயே பிடிக்க கூடாது. ஒரு மாசம் வரைக்கும் புறாவை அதிகமாக கையில பிடிக்காம இருந்தீங்கன்னா தான் அதோட உடம்புல ஒரு மாதிரியான பவுடர் உண்டாகும். அது உண்டாச்சுன்னா எதுக்கு அந்த பவுடரு அப்படின்னு நான் சொல்றேன், அது ஒரு முக்கியமான ஹெல்ப். திடீர்னு பந்தய தண்ணிக்கே மழை வந்துருச்சு அப்படின்னா புறா வந்து பறக்கறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பறக்கிறதுக்கு, மழை நிக்கிற வரைக்குமாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பறக்கறதுக்காவது அந்த பவுடர் யூஸ் ஆகும். அந்த பவுடர் நான் முன்னாடியே போட்டுருப்ப ஒரு வீடியோவில், புறா மேலே பட்டுச்சுன்னா இப்படி தள்ளி போயிடும், தாமரை இலையில ஒரு சொட்டு டிராப் தண்ணி விட்டு அப்படி வலிக்கிட்டு போகிற மாதிரி போயிடும். அதுக்கு தான் அந்த பவுடர் யூஸ் ஆகுது. இது இயற்கையாகவே புறாவோட உடம்புல இருக்குது. அதனால புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 நேரம் தண்ணி வைங்க, புறாக்கு மறக்காம கம்பு போடுங்க. ஓட்டுற புறாக்களுக்கு கம்பு போட்டிங்கன்னா பொங்கு குறைஞ்சிரும், குறைஞ்சு புது பொங்கு வரும், பழைய பொங்கலாம் கழிஞ்சு புது பொங்கு வரும். அதனால சீசன் வந்துருச்சு, எல்லாரும் ரக்கை கொடுத்து புறா சீசனுக்கு பழக்கம் எல்லாரும் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.